வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதனம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம், கார்த்திகை மாதம் 28வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று டிசம்பர் மாதம் 14வது நாள் 2023. இன்று காலை 6 மணி முதல் 7:30 வரை யமகண்டம், இன்று மதியம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை ராகு காலம், இன்று நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது இன்று ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம், அதாவது கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரங்கள். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் சந்திரிக்கின்றார்கள், அதாவது கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் துலாமில் சுக்கிரனும் விருச்சிகத்தில் புதன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் பூராடம் மற்றும் மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் சனி பகவான் கும்ப ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். வாங்க ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்கின்றார்? அஷ்டமஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியனுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக மருத்துவர்கள் சுபிட்சம் அடைவார்கள். இன்று எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் துவங்கினீர்கள் என்றால் நிச்சயம் நல்ல பலன்களை கிட்டும். இன்றைய தினத்தில் உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் நல்லதொரு அந்யோன்யம் கூடும். பிள்ளைகள் வழியிலும் பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். இன்று அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் யார்? சுக்கர பகவான். அவர் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக விசேஷம். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் பலவித நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இன்று குறிப்பாக வார கடன்களை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்று பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. மாறாக இன்று நீங்கள் ஏதாவது சுப காரியங்களை ஆரம்பித்தாலோ, அதாவது ஒரு முக்கியமான நபரை சந்தித்து ஒரு விஷயத்திற்கு ஆர்டர்கள் வாங்குவது, ஒப்புதல்கள் வாங்குவது, கையொப்பம் இடுவது மற்றும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது, இவ்வாறான விஷயங்கள் அனைத்துமே தடை தாமதங்களுடன் நடக்கும். அதாவது ரோஹிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இன்று உங்களுக்கு சந்திராசனம். இன்று நீங்கள் இறைவனை மட்டும் பிரார்த்திப்பதும் மற்றும் அதாவது திடீர் பண வரவு அந்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவுகளுக்கு இன்று சாத்தியக்கூறுகள் அதிகம். கவலை வேண்டாம். இன்றைய நாளில் கடவுளை மட்டும் தியானியுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் மிக அருமையாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜெய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதுவும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக இன்று அமைகிறது. குறிப்பாக சம்பள உயர்வுக்கு மற்றும் பதவி உயர்வு இதன் சில விஷயங்கள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழலை தருகிறது. உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவான் மிக அருமையாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார், அதாவது லாபஸ்தானத்தில். இதன் காரணமாக நிச்சயமாக திருமணமாகாத மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல வரன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தங்களுக்கு பிடித்த மாதிரியான வரனை கிடைப்பதற்கும் அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களால் உதவி பெற்றவர்கள் இன்று உங்களுக்கு மீண்டும் உதவி செய்வார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான் நீச்ச பலம் பெற்று இருந்தார் இதுவரை. இன்று அவர் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக தங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்களே உண்டாகும். குறிப்பாக இன்று, அதாவது உங்களுடைய மாமியார் உறவினர்கள் மற்றும் சம்பந்திகள் மற்றும் உங்களுடைய பார்ட்னர் இவங்க மூலியமாக உங்களுக்கு பலவித நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். உங்களுடைய 6வது இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்.
அவரும் வந்து இப்போ எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது அருமையான ஸ்தானத்தை விட்டிருக்கின்றாருங்க, அதாவது தொழில் ஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுடைய தொழிலில் ஒரு திருப்புமுனை நிச்சயமாக நிகழும். உங்களுடைய கடத்தல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியும் மிக அருமையாகவே உள்ளதால் தாங்கள் நினைத்த சில காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். இன்றைய தினத்தில் வார கடன்கள் மற்றும் பண வரவு, அதாவது அதற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே தான் இருக்கும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இன்சென்டிவ் போனஸ் என்று ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதி கூடுதலான தொகை கிடைக்கும். இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் வந்து எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இன்று பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக சிம்மராசி அன்பர்களுக்கு திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று பலவித நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமா, உங்களுடைய அதுவும் குறிப்பாக கலைஞர்களுக்கு பட வாய்ப்புகள் மற்றும் சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, புதிய புதிய பேனர்களிலிருந்தும் பெரிய பெரிய பேனர்களிலிருந்தும் அழைப்பு வரும். உங்களுக்கு ஒரு தொகை கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று யாருக்காவது முன்பணம் கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை சுகஸ்தானத்தில் உள்ளதால் தாயாருடைய உடல்நலத்தை மற்றும் சற்று கவனத்துடன் கையாளுவது மிக நல்லது. இன்று மருத்துவ செலவிற்கு இடம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிக்கன நடவடிக்கையை எடுப்பது மிக உத்தமம். இன்றைய தினத்தில் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரித்தாலும் அதனை திட்டமிட்டு முடித்து காட்டுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக தாங்கள் நினைத்த சில காரியங்களை இன்று நீங்கள் கைகூடி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று அழகு நிலையங்கள் மற்றும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்களுக்கெல்லாம், அதாவது ஆடை ஆபரணம் மற்றும் ஜவுளிக்கடை இது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை பெறுவதற்கு வழி உண்டு. இன்றைய நாளில் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கும் தங்களுடைய வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் அதனை திட்டமிட்டு முடித்து காட்டுவதில் நீங்கள் வல்லவர்கள். அது மட்டுமா, உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் எந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருந்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய திறமை இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று ஒரு தெளிவான முடிவினை எடுக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய தினத்தில் அதாவது பெரியவர்களினுடைய ஆலோசனையும் உங்களுக்கு கிட்டும். அது உங்களுக்கு தரமிக்கதாக அமையும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருந்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக மறைமுகமாக வாங்குவது உங்களுக்கு பணவரவுக்கு வழி உண்டு. இன்று ஒரு பெரிய தொகை கிடைப்பதற்கும் அதற்குண்டான முன்பணத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அதாவது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக நிச்சயமாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு அனுகூலமும் உங்களுக்கு சாதகமாகவும் அவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விற்பனை கைகூடி நல்லதொரு லாபத்தையும் ஈட்டுவார்கள். ஒரு சிலருக்கு இன்சென்டிவ் போனஸ் என்று கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பதவி உயர்வு வாய்ப்புகளும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகமாகவே உள்ளதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள், தவற விடாதீர்கள். இன்றைய தினத்தில் அதுக்குண்டான அறிகுறியாவது உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் உங்களுடைய கனவுகள் நினைவாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக சனி பகவானை மற்றும் இன்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள். பலவித நன்மைகளை உங்களுக்கு தருவார். இன்றைய தினத்தில் வரக்கூடிய இடர்களிலிருந்து அவர் காப்பாற்றி விடுவார். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் மிக அருமையாகவே உள்ளதால் சுப செலவிற்கு வழி உண்டு.
இருப்பினும் அந்த செலவுகள் உங்களுக்கு முதலீடாக அமையும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க. அவர் வந்து ஆட்சிபுரம் பெறுவதால் பலவித நன்மைகளை அவர் தருகிறார். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக மருத்துவர்கள் மற்றும் செவிலிகள் சுபிட்சம் காண்பார்கள். மற்றும் பொதுநல சேவையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலங்கள் இன்று பார்க்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதாவது செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. எங்கு சென்றாலும் அதுவும் குறிப்பாக அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் உங்களுடைய தொழிலிடத்தில் நண்பர்களிடத்தில் மதிப்புகள் மிகும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரிப்பதால் மிக அருமையான ஒரு காலகட்டம். இன்று நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அதாவது செவ்வனை முடிவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை இன்று எதிர்பார்க்கலாம். தங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி வளம் பெறுவதால் அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலம் உண்டு. இன்று அதற்குண்டான ஆர்டர்களை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.